ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? ஏய் அவசரம் வரைய பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா குடுப்பா. இந்தா பொங்கல். ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ள. என்ன பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குதுலயா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரண. போயா சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னக்கு என்னக்கு என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி காலம் அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய புலந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிட்டுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன இந்த நிலைமையில நான் பார்க்கணும். வாடா போடா வாயா. நேத்து தரடா உன் வாயால சொன்னேன், நான் தீர்க்கது மங்கனி மகாலட்சுமி. எக்கடுப்புற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கலி ஆயிரு, தீர்க்க சுமங்கலி யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால உருத்து போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய் என்னடா அவன புடிக்கலாம். புடிங்க
கேப்ப பச்சை வரக வச்சு புகை வீட்டிட்டு இருக்கிய, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி பண்ணி போ. ஆமா அந்த வெட்டி போய் விராயங்க வேலை தேடி போயிருக்கான். ஆமா ஆமா இங்க 1000 வேலை இருக்கு, அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாபா அப்பா என்னப்பா இதெல்லாம்? அடே உன் ஆத்தா உன் சொல்லியா, இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணு இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதுக்காக தான் இருந்தான். உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளையா தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ள ரொம்ப சாது, மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற நீ? அதையும் பாரு, இதையாவது வாயத்திறந்து சொன்னா தினமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கே. தலையை நல்லா தவட்டிருக்க கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கானா? சரி ஏதாவது பேசி இருக்கியா? என்னம்மா பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாய் விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவா. என்ன போய் கண்ணுல தசாத்தி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வந்துடுங்க. என்ன விட்டுட்டு போறது எப்படிமா? அவனுக்கு மனசு வந்துச்சு.